வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்த பெரிய வெங்காயம், வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு ஒரு கப், கறிவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த பூண்டு, கடுகு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, லெமன் ஜூஸ், பெருங்காயத்தூள். இப்போ கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனேயே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செஞ்சால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். இப்போ தோசை சுடுறதுக்கு கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து தோசை சுட்டுடலாம். அது மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு. அது மேலே கொஞ்சம் இட்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஈவனாக வச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் நான் துருவி விட்டுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்மளுடைய மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம தோசையை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டேஸ்டியான எம்மியான மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு சட்னி சாம்பார் கூட தேவையில்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மிட்கிளாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.